Vaishnav. She is one today at the national. Sir. வாங்க சார், உட்காருங்க சார். நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து வர்றீங்க? தோட்டத்தில் இருந்தா? சென்னையா? ஊர் இங்கே தான் தெரியல இருக்கீங்களா? அப்படியா? ஆமாங்க சார், ஆமாம். சார் இப்போ டைம் இல்லையா சார்? அண்ணே வாங்கினேன். நம்மளால் அந்த யாத்திரை முடிக்க முடியாத இருக்குது சார். வி ஆர் கோயிங் ரைட் பிஹைண்ட். அதனால் வந்து அந்த ஹிந்து கான்ஃபரன்ஸை ஸ்கிப் பண்ணி ஆகணும் சார். அரம்பமா, நான் கருணாகராஜனா. அரம்பமா அண்ணா, கதவை எனக்கு ஒரு சேர கொடுக்க. அப்படியா அண்ணே, ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஃபுல் ஹவுஸ் இருக்கு. ஓகே, அண்ணா இந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீபாவளிக்கு 2 தினங்களுக்கு முன்பு உங்களை சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்களுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த தீபாவளி உங்களுக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டி, நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி 103 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். கடைசியாக நேற்று திருச்சி வரை முடித்துவிட்டு தீபாவளிக்காக ஒரு 4-5 நாட்கள் விடுப்பு எடுத்து இந்த யாத்திரை மறுபடியும் வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து அரியலூரிலிருந்து இந்த யாத்திரை நடக்கிறது. அதன் பிறகு அரியலூர் முடிச்சுட்டு திருச்சி புறநகரம் முடிச்சுட்டு டெல்டா பகுதிக்குள்ளே அந்த யாத்திரை சென்றுவிடும். ஸோ பெரிய அனுபவம், பெரிய எழுச்சி. எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் நம்மோடு யாத்திரையில், சாதாரண பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் அதிக அளவில் இந்த யாத்திரையில் பங்கெடுத்து எல்லா இடத்திலும் கூட ஒரு பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளித்திருக்கின்றார். கடந்த 9 ஆண்டுகளில் நம்முடைய மத்திய அரசினுடைய ஆட்சி அது வந்து அடித்தட்டு வரை சென்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அது இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையில் எல்லா இடத்திலும் கூட பார்க்க முடிகிறது. இது நிச்சயமாக ஜனவரி கடைசிக்குள்ளே அந்த யாத்திரையை முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. மழைக்காலமெல்லாம் தாண்டி கூட பிப்ரவரி 1வாரத்துக்குள்ளே அந்த யாத்திரை முடித்துவிட்டு அடுத்து நம்முடைய லோக்சபா தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வருகின்ற அடுத்த 2 மாதமும் கூட இன்னும் 131 தொகுதிகள் இருக்குது. அதை வேகப்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது நம் தலைவர்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் நிறைய நிகழ்வுகளும் கூட இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்திருக்கிறது தமிழக அளவில். அதுவும் குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் இந்த யாத்திரையின் போது நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக மக்கள் எப்படி தமிழக அரசியலை பார்க்குறாங்க, மக்கள் மனசில் என்ன கேள்வி இருக்குது, ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன முக்கியம், அதையெல்லாம் கூட இந்த யாத்திரையினோடு எங்களால் பார்க்க முடிந்தது. அதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் கேள்வி ஏற்க முன்பு ஒரு 2-3 விஷயங்கள் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. தமிழகத்தில் முதல் விஷயத்தை நம்ம யாத்திரையில் பார்ப்பது குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசனுடைய சமூக அநீதி. எப்படி எல்லா சமூகத்துக்கும் எதிராக திமுகவினுடைய ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத யாத்திரையின் பொழுது எல்லா இடத்திலும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அது ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம யாத்திரை வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கும் பொழுது நாங்குநேரியில் அந்த மாணவர் சின்னதுரை, ஒரு சமூகத்தை சார்ந்த மாணவர் சின்னதுரையை அவர் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஜாதியை வைத்து நடக்கக்கூடிய சமூக அவலத்தை நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த யாத்திரை அதெல்லாம் கடந்து இன்னொரு பகுதிக்கு வரும் பொழுது குறிப்பாக வேங்கை வயல் பகுதியும் தொட்டோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்குறாங்க, 300 நாள் ஆயிடுச்சு,
முன்னூறு நாள் ஆகியும் கூட ஒரு பொது தொட்டியில் குடிநீர் வரக்கூடிய தொட்டியில் மனித மலத்தை கலந்தவர்களை முன்னூறு நாட்கள் ஆகியும் கைது செய்யப்படவில்லை. என்ன சமூக நீதியை பற்றி திமுகவும் திராவிட மாடல் அரசும் பேசுகிறாங்க? அதை தாண்டி பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே ஒரு குவாரி டெண்டருக்கு போகும் பொழுது மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கும் பொழுது அவருடைய சட்டையெல்லாம் கலட்டி அவரை அடித்து விரட்டி இந்த டெண்டர் ஏலத்துக்கு வரக்கூடாது என்று சொன்ன அதையும் பார்த்தோம். அதில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர், பட்டியலின சமூகத்தை சார்ந்த இரண்டு தலைவர்கள் அவங்களுடைய நிர்வாணப்படுத்தி சட்டையெல்லாம் கழட்டி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் முன்பு இந்த அவலத்தை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்டு கூட பதிவு செய்யாமல் பேருக்கு பதிவு செய்துவிட்டு பெயில் வரும்பொழுது அந்த மாவட்டத்தினுடைய டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த எஸ்சி எஸ்டி சட்டத்தை பதிவு பண்ணதையும் ஒரு மெமோ கொடுத்து வாபஸ் வாங்கிக்கிறார் பெயில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் நம்முடைய எஸ்சி கமிஷனுடைய டைரக்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு கோவில் பிரச்சனைக்காக 500 பேர் ஒரு பட்டியலினம் வசிக்கக்கூடிய இடத்துல போய் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல, வேதனையும் கூட. அதையும் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி ஒரு ஒரு ஊரிலும் கூட சிறுநீர் கழித்தார்கள் அப்படிங்கிறக்காக இரண்டு சகோதரர்கள் மீது மோசமான அந்த கொடூரமான தாக்குதலை பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், எல்லா பகுதியிலுமே எந்தளவுக்கு சமூக அநீதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்திருக்குது என்பதை எல்லா மக்களும் கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. இவர்கள் பேசுவது வேறு, கீழே நடப்பது வேறு. அதே போல் பல இடத்துல நம்முடைய யாத்திரை சென்ற பொழுது கள்ளக்கிணறு பகுதியில் ஒரு சாராயம் குடிக்காதேன்னு சொன்னதுக்காக 4 பேர் வந்து இன்னும் 4 பேரை வெட்டி கொடூரமாக கொன்ற நிகழ்வை பார்த்தோம். இதெல்லாம் முதல் விஷயத்தை பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம். எந்தளவுக்கு சென்னையிலிருந்து ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தினாலும், சென்னையிலிருந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும், சென்னையிலிருந்து தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட தமிழ்நாடு நன்றாக இல்லை. கிராமத்துக்கு போகும்பொழுது கிராம மக்கள்கிட்ட யாத்திரையில் பேசும்பொழுது தெளிவாக தெரிகிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஸ்கவர்னன்ஸ், கீழே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்க முடியவில்லை. அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இந்த ஆட்சியில் கிடைக்கல அப்படிங்கிறத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெல்ல தெளிவாக பார்க்குறாங்க. இரண்டாவது விஷயம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும்னா, அக்ரேரியன் கிரைசிஸ் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், குறிப்பாக தண்ணீர் பிரச்சனையினால். அது தென் தமிழகத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி விவசாயம் தோற்றுக்கொண்டிருக்கிறது. விவசாயத்துக்கான நீர்ப்பாசன வசதிகள் அங்கே இல்லை. நமக்கு வரக்கூடிய மனுக்களில் அதிக அளவு வந்து விவசாயத்தை சார்ந்திருக்கு. விவசாயத்திற்கான தண்ணீர் இல்லை, விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நலிவடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு கிரைசிஸ் இந்த மேக்கிங். இன்னும் 5 தமிழகத்தில் இந்த விவசாய பிரச்சனை என்பது விஸ்வரூபமாக ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்குது. மூன்றாவது, லஞ்ச லாவண்யம் ஊழல் அடிமட்ட அளவில், ஒரு தாசில்தார் அலுவலகத்தில், ஒரு சாதாரண டிராஃபிக் செக்கிங் பாயிண்டில் எந்தளவுக்கு ஊழல் என்பது இன்றைக்கி பேசும் பொருளையெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய மனிதனை பாதிக்கக்கூடும் அளவுக்கு, பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஊழல் என்பது சாதாரண பொதுமக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மூன்றையும் இன்றைக்கி நாங்கள் 103 தொகுதிகளை முடிச்சிருக்கோம். இன்னும் 131 தொகுதிகள் போகணும். இந்த மூன்றையுமே இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. திராவிட மாடல் அரசினுடைய சமூக அநீதி, அதே போல் விவசாய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சி, அக்ரேரியன் கிரைசிஸ், அது தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 5 ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறும். அதை தாண்டி மூன்றாவது, லஞ்சம் என்பது எப்படி இன்றைக்கி ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கலந்திருக்கிறது, அந்த மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்குது. இந்த மூன்றுமே இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பேசும் பொருள் மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இந்த மூன்று விஷயங்கள் இருக்க போகுது. இது மூன்று உங்களுக்கு வைக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கலாம். நாமளும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் கேள்விகளை கேளுங்கன்னா சொல்லணும். எண் மக்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரை, நம்முடைய நிகழ்ச்சி முடியும் தருவாயிலே பிரதமர் அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அழைத்திருக்கின்றோம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருக்குது, கிரைசிஸ் எப்படி இருக்குது, எமர்ஜென்சி இருக்குது, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கேட்ட டிசம்பர் முதல் வாரம் பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வருவது பற்றி அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி நாங்கள் சொல்கிற நிலைமையில் இல்லைங்கண்ணா. ஸோ அதிகாரப்பூர்வமாக பிரதமரனுடைய அலுவலகம் கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.
அண்ணா முதல்ல வந்து அண்ணன் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எதற்காக அதை சொன்னோம், நாங்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறது நம்ம பத்திரிகை நண்பர்கிட்ட பெருசாக பேசலான ஸ்டேஜில் நம்ம ஸ்பீச்சில் பேசியிருக்கோம். குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் இரண்டு இடத்துல அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தொடர்ந்து நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். பெரியார் அவர்களை பொறுத்தவரை எத்தனையோ விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க, சமூக அநீதிகளுக்கு எதிர்த்து போராடியிருக்காங்க, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அது பெரியார் அவர்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ந்து அதை பேசி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புது பார்வையில் பார்க்குறாங்க. உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு வெளியே போகிறீங்க, அதில் நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கன்னா அதை வந்து தமிழக மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஸோ எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி நாங்கள் இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறோம், மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை வைக்கிறோம். 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஆட்சி கட்டளை அமர வைக்கும் பொழுது அந்த வாசகங்கள் அங்கே இருக்காது. அதே போல் சில டிஎம்கே தலைவர்கள் நேற்று பேசுகிறாங்க, அப்போ பெரியார் சிலை என்ன பண்ணுவீங்க? பெரியார் அவர்களை பொறுத்தவரை கோயிலுக்கு வெளியே பெரியார் சிலை இருக்குன்னா அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே செல்ல வேண்டும். ஒரு பொது இடத்துல எல்லா தலைவர்களும் எங்கே இருக்கிறாங்களோ பொது இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் செல்ல வேண்டும். எந்த சிலைகளையும் யாரும் சேதப்படுத்துவது போவது கிடையாது. எந்த சிலைகளையும் நாங்கள் அந்த சிலைக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். பொது இடத்துல மக்கள் பார்க்குறாங்க, அவர்களுக்கு பிடித்த தலைவர்கள் எல்லாம் பொது இடத்துல இருக்காங்க, எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இந்த தலைவரை முழுமையாக பிடிக்கும், இந்த தலைவர் எனக்கு பிடிக்காது, இது ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்காக சொல்கிறேன்னா காங்கிரஸ் கட்சி, திமுக நிறைய தலைவர்கள், கம்யூனிஸ்ட்லாம் நேற்று நிறைய அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், ஒரு பெரிய ஒரு ஐடியோலாக், ஒரு சிந்தனையாளர் திரு சோ அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுபடியும் முன்வைக்கிறேங்கண்ணா. சரி, பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான சொன்ன கருத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கணும்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வெளியே வைக்கலாமா? ஸோ இவர்களுக்கு ஒரு நியாயம், இந்து கோயிலுக்கு ஒரு நியாயம் கிடையாது. பெரியார் அவர்கள் மிக தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பலை, அது ரொம்ப அன்பாலட்டபிள் வார்த்தைகள், அது நான் சொன்னால் சில பேர் அஃபென்சிவாக கூட எடுத்துக்குவேன். அது நீங்கள் போய் சோ அவர்கள் சொன்ன கருத்தை கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், அது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம். அதே போல் திமுக அலுவலகத்துக்கு வெளியே பக்கம் 21 அதில் பெரியார் சில விஷயங்கள் திமுகவை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை போய் திமுக அலுவலகத்துக்கு வெளியே வைப்போம். பெரியார் அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்காங்க, அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே வைப்போம், அதை அவங்க ஒத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லைல்ல, பாரதிய ஜனதா கட்சி தப்பாக பேசுகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி பெரியாரை அவமதிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை. பெரியார் அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ, பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம். அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில் கோவிலினுடைய கோபுரத்தில் 50 மீட்ரு 60 மீட்ரு 100 மீட்ருக்குள்ளே அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தைரியமாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அவர்களை யாருமே ஆனால் முடிச்சுட்டு பேசுகிறேங்க, முடிச்சுட்டு வரேன். பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசலை, பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில்லை. பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக கொடுக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும். பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கணும். கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பது தான் ஸ்ரீரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரகடனமாக சொல்லியிருக்கோம். இதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொன்ன கருத்துக்களை திரிச்சு அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் சவால் விடுறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய கட்சி. இந்த அஃபெண்டிங் வேர்ட்ஸை அதே போல் ஒரு மாஸ்க்கு வெளியே வைக்க இந்த அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களா? இந்த அரசியல் கட்சிகள் யாரெல்லாம் இன்றைக்கி எதிர்கருத்துக்கள் சொல்கிறாங்களோ சர்ச்சுக்கு வெளியே வைக்கிறா ஒத்துக்குவாங்களா? இதுதான் எங்களுடைய பாயிண்ட். பெரியார் அவர்கள் எங்கே இருக்கணுமோ உயரிய கௌரவத்தோடு பெரியார் அங்கே வைக்கலாம். கோவிலுக்கு வெளியே வேண்டாம் என்கின்ற மக்களுடைய கருத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதை எங்களுடைய எலெக்ஷன் போல் பிளாங்காகவும் நாங்கள் வைக்கிறோம். அதை அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். கோவிலுக்கு வெளியே நாங்கள் இதை எடுக்கிறோம், நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதே போல் நாங்கள் இல்லை ஒத்துக்க மாட்டோன்னு அரசியல் கட்சிகள் சொன்னால் பெரியார் அவர்கள் உங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி சொன்ன கருத்துக்களை உங்கள் அரசியல் கட்சியினுடைய வாசலில் நீங்கள் வைக்கணும்.
அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் கோயிலுக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட கேள்விங்கண்ணா, ஏன்னா ப்ராட் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ணன் கேட்ட கேள்வி. அண்ணா அவங்க சொல்லட்டுங்கண்ணா, அவங்க அண்ணா இது ரெண்டும் ஒரே கேள்வியில் ரெண்டு கருத்துக்கண்ணா, பிரித்து பார்ப்பங்கண்ணா. முதல் கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும், மக்கள் முன்னாடி நாம் வைக்கிறோம், இதாங்க எங்கள் நிலைப்பாடு. எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரும்பொழுது செய்வோங்கிறோம். இது ரெண்டு கருத்துங்கண்ணா. இப்போ இரண்டாவது கருத்து, இப்போ இந்து அறநிலையத்துறை பற்றி ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைக்கிறோம்? உதாரணத்துக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாருண்ணா. எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக அமைச்சரனுடைய செயல்பாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை 5334 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோங்கிறார். அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த அஃபிடவிட்டில், இந்துத்துவ சக்திகள்கிட்டருந்து 162 கோடி ரூபாய் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு அவருடைய அஃபிடவிட்டை நான் படிக்கிறேங்கண்ணா. அப்போ 5334 கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் மீட்டிருக்கோம் இந்துத்துவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரெண்டு பேர்த்த சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி இரண்டு பேர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த இந்துத்துவா குரூப்புக்கிட்ட இருந்த 162 கோடி ரூபாய் மீட்டிருக்கோம். அப்போ மொத்தமாக மீட்கப்பட்டதில் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா என்பது 3%. மொத்தமாக மீட்கப்பட்டதில் 3% தொகை, அதாவது மதிப்பு இந்துத்துவா. அப்போ 97% என்ன? திமுக அதை வெளியிடுங்க, நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண போலீங்கன்னா. நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன். திமுக வெளியிடுங்க, திமுக பேரை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் சொல்லுங்கள், காங்கிரஸ் பேர் சொல்லுங்கள். கட்சி சார்பில்லாத ஒரு கடையோ அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ யார் இருக்காங்க பேரை சொல்லுங்கள். இது முதல் சேலஞ்ச். இரண்டாவது, இன்றைக்கி வேதாரண்யம் கோயில், வேதாரண்யம் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அபகரித்து வச்சுருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தலை, அபகரித்தவங்க பெயரை ஏன் பயன்படுத்தலை? அதனுடைய வேல்யூ மட்டுமே இந்த இந்துத்துவான்னு என்ன நீங்கள் 162 கோடி சொல்கிறீங்களோ அதனுடைய வேல்யூ மட்டுமே இதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்குலர் அரசினுடைய அமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கிறவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த பதவியில் போய் உட்காரும். எதற்காக டார்கெட் பண்ணி சில பேரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க? அதை சேலஞ்ச் பண்ணுறது ரெண்டாவது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை இது வந்து எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் கோவிலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படி. அதே போல் இவர்கள் மீட்ட 5334 கோடியில் எத்தனை சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் மீட்டிருக்காங்க? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. அனைத்து சொத்துக்களுமே நான் சேகர் பாபன் எனக்கு சேலஞ்சு பண்ணுறேன், நீதிமன்ற உத்தரவோடு கட்டாயமாக இதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்த பொழுது நீங்கள் மீட்டிருக்கீங்க. இது ஏதோ நீங்களாக போயெல்லாம் மீட்கல. அதனால் அறநிலைத்துறை வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படும். எனக்கு திருவண்ணாமலை இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது 1000க்கும் மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் ஒரு இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்று நேற்று எஸ்பி அனுமதி கொடுக்குறார் திருவண்ணாமலையில். லேட் நைட் கூப்பிட்டு அனுமதி இல்லை, மேலேருந்து சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். எதற்காக தொண்டர்கள் போராட்டம் பண்ணுறாங்க? திருவண்ணாமலை கோவிலுக்கு வெளியே கட்டப்படுகின்ற காம்ப்ளெக்ஸ் என்பது கோவில் பணத்தை வச்சு கட்டுறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் சென்டர். போராட்டம் பண்ணுறக்கு அனுமதி இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வார்சோன் மாதிரி பண்ணி கட்சி தலைவர் தொண்டர் வீட்டுக்கு போய் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. என்ன விதத்தில் நாயங்கன்னா, நான் அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதே போல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறோம், கோவிலிருந்து, கோவில் பராமரிப்பிலிருந்து, அறநிலைத்துறையினுடைய 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, 6% ஆடிட்டிங் காஸ்ட், 18% தாண்டி இவங்க வசூலிக்கிறது. அறநிலைத்துறையினுடைய பில்லு முதன் முதலாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்த பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அசம்பிளியில் அறநிலைத்துறை பற்றி என்ன பேச்சு பேசினாரோ அதற்கு நேரெதிராக இன்றைக்கி அறநிலைத்துறை இருக்குது. அதனால் எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை முழக்கமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஆனால் அறநிலைத்துறை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். இப்படி தான் ஒரு ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாங்க. இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட்டு.
அறநிலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட். சில தலைவர்கள் சொல்கிறாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுகிறாங்க. அண்ணே, சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு கொக்கு பொறுமையாக தான் இருக்கும், மீனுக்கு காத்திருக்கும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு, காத்திருந்து மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொக்குக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா கொக்குமே காத்திருந்து காத்திருந்து குடல் வத்தி தானே சாவும். நிறையா கொக்குகள் காத்திருந்து அதற்கான நேரம் வரும்பொழுது அந்த மீனை பிடிக்கும். எங்களுக்கு எங்கள் நேரம் எப்போ வரும்னு தெரியும். எங்களுக்கான நேரம் 2026 என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம். எங்கள் கொக்கு எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். மற்றவங்க கொக்கிலின்னு நினச்சா எங்களை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என்பது எங்களுடைய நிலைப்பாடுங்க. அண்ணா, ஓகே, இது கொஞ்சம் நேரம் எடுத்து பதில் சொல்ல வேண்டியதுங்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்டேட் ஜிடிபின்னு நம்ம சொல்கிறோம், மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன், அதில் 25% ஒரு மாநில அரசு யாரையும் கேட்காமல் கடன் வாங்கலாம். ரிசர்வ் பேங்க்கிட்ட பர்மிஷன் தேவையில்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பர்மிஷன் தேவையில்லை. இன்றைக்கி நம்முடைய மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன் தமிழக அரசு அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 லட்சம் கோடி ரூபாய் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டே 750,000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கிய கடனை எப்படி கட்டப்போகிறோம் என்கின்ற ஒரு அறிக்கை அவங்க என்ன கொடுக்கல. இந்த ஆண்டு மறுபடியும் என்னை பொறுத்தவரை 70,000 கோடிக்கு குறையில்லாமல் கடன் வாங்க போகிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பஞ்சாபுக்கு என்ன பிரச்சனை 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததோ, தமிழகத்திற்கு திமுக ஆட்சியில் இன்னும் 2 ஆண்டுகளில் கட்டாயமாக வரப்போகுது. காரணம், ஒரு இடத்துல கடன் வாங்கி ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்டேட்டினுடைய மொத்த பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி சில்லறையில் நம்முடைய மாநிலத்தில் நாம் உற்பத்தி செய்து நம்முடைய சம்பாதனை என்பது 160,000 கோடி. 70,000 கோடி கிராண்ட் நீட் சென்டர்லேருந்து வருது, 70,000 கோடி கடன் வாங்குகிறோம். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மறுத்து பேசுகிறாங்க. பாரோயிங் காஸ்ட் அதிகமாகுது, அதாவது கடன் அதிகமாக இருக்கும் பொழுது மறுபடியும் கடன் வாங்கினா வட்டி அதிகமாக கொடுத்து கடன் வாங்கணும். இதை நம்ம யாருமே பேசுறதில்லை. என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் கடன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் இன்னும் 2 ஆண்டுகளில் கட்டாயமாக வெடிக்கப் போதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா தமிழக அரசுக்கிட்ட பிளான் இல்லை. ஒரு பக்கம் டாஸ்மார்க்னுடைய ரெவன்யூ 44,000 கோடியை 52,000 கோடி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அடுத்த ஆண்டு 52,000 கோடி சம்பாதிக்கணும். ஆக்கப்பூர்வமாக வரக்கூடிய பணத்தை நம்ம சம்பாதிக்காமல் வீணாக மத்திய அரசின் மீது பழியை போட்டு தமிழக அரசு தன்னுடைய வண்டியை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமுங்கண்ணா. இங்கே முடிச்சுட்டு வரேங்க, இங்கே முடிச்சுட்டு வரேன். யார் பேசியிருக்காங்கண்ணா? ஆனால் அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை, ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டியை போல கட்சியில் பல தொண்டர்கள் ஜெயிலில் இருக்காங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு சமூக வலைத்தளர் பதிவு போட்டார்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து செல்வகுமார் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்களோடு 5 பேர் இருக்காங்க. நாளைக்கு வந்து பெயில் பெட்டிஷன் வருது. ஆனால் எங்களை பொறுத்தவரை 409 கேஸ் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கேஸாக அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்கன்னா எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக அவங்க பிஹேவியர் இருக்குன்னு. குறிப்பாக ஜெயிலுக்கு போன பிறகு இன்னொரு எஃப்ஐஆர் போடுறது, சனிக்கிழமை காலையில் அரெஸ்ட் பண்ணுறது, பெரிய லாங் ஹாலிடேவாக பார்த்து அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய லீகல் ரைட்டெல்லாம் பிளாக் பண்ணி ஒரு கோர்ட்டுக்கு நேரமே கூட்டிகிட்டு வர்றது அங்கே லாயர் வரக்கூடாது என்பதற்காக 80% கேஸில் கம்ப்ளைண்ட் வந்து திமுக ஐடி விங்கை சார்ந்த பொறுப்பாளர், 10% போலீஸ் கொடுத்த சூமோட்டோ கம்ப்ளைண்ட், இதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி சொல்கிறோங்க. அன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்கஷனே நம்ம பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பப்ளிக் பண்ணுறோம் அனுமதியோடு, தேசிய தலைவர் அனுமதியோடு, அனுமதி வாங்கிட்டு. இன்றைக்கி அமர் பிரசாத் ரெட்டி அவர்களெலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்டில் போகுது, ஒரு பெயில் ஹியரிங் 2 நாட்களுக்கு முன்பு போகுது. சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க, வி கம் அன்பிரிப்பேர்டு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து லாயர் சித்தார்த் அவங்க ஆஜராகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பால் கனகராஜன் ஆஜராகிறாங்க. இந்த கேஸ் வந்து செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு வருது. சிம்பிளாக வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய
யாரெல்லாம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்களோ ஒரே வரி பதில் சொல்கிறாங்க, வி கம் அன்பிரிப்பேர்ட் யுவர் ஆனர். எங்களுக்கு என்ன 5 நாள் கொடுங்க, 5 நாள் கழிச்சு அப்படின்னா தீபாவளியை தாண்டி அவங்க ஐடியா. இது அனைத்துமே தமிழக அரசு தன்னை பொறுத்தவரை ஒரு ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட் தமிழ்நாடுங்கண்ணா. நீங்கள் கைது பண்ணுறது தப்பு, இது ரெண்டாவது ஆர்கியூமெண்ட், நம்ம அதை பற்றி எலாபரேட்டாக பேசுவோம். ஆனால் கைது செய்யப்பட்டவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணும், 100 பேர்த்த வச்சு கூட்டிகிட்டு போகணும், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது தவறு கிடையாது, எல்லோரும் சாமானிய மனுஷன்தான், நீங்கள் பஸ்லேயே கூட்டிகிட்டு போங்க, அதை பற்றியெல்லாம் தவறு இல்லை. அதை வந்து ஒரு பேசும் பொருளாக்கணும், அதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். நான் தொடர்ந்து சொல்லுவது, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே போயிட்டு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்களோ அனைவரும் ஒரு தலைவர்களாகத்தான் ஜெயிலிருந்து வர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புலால் சிறை உதாரணத்திற்கு, 60 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 200 பேர் இருக்காங்க, ஓவர் க்ரௌடிங், இத்தனை பேர்த்த உள்ளே அடைச்சி லீகல் ரெமெடி கொடுக்காமல் பல பிரச்சனைகள் இருக்குன்னா, நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி எலாபரேட்டாக பேசுகிறோம், அதற்கான நேரம் காலம் இருக்கும். நேற்று திருச்சியில் நம்முடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் புருஷோத்தமனை கைது பண்ணுறாங்க, நேற்று முன்தினம். எது கைது பண்ணுறாங்கண்ணா, ஒரு டீ கடை நடத்துகிறார், டீ கடைக்கு வெளியே போர்டு வச்சுருக்கார், 10 ரூபா இருக்கிற காஃபியை 2 ரூபா உயர்த்தி 12 ரூபான்னு போக்கிறார். திமுக காரை வந்து கேட்குறான், எதுக்கியா காஃபி விலையை உயர்த்தியிருக்கேன், போர்டு போட்டிருக்கேனே பாருங்கண்ணே, பால் விலை இத்தனை டைம் ஏறி இருக்குது, தயிர் விலை இத்தனை டைம் ஏறி இருக்குது, கேஸ் விலையும் ஏறி இருக்குது, இத்தனை எல்லாம் ஏறி இருக்குது, நான் இதனால் 2 ரூபா ஏற்றிருக்கேன். திமுக காரை சொல்கிற போர்டை எடுன்னு, இவர் எடுக்க மாட்டேங்கிறார். அதில் வந்து திமுக கடக்காரன் அடித்து இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு நேற்று பெயில் வாங்கிட்டு வர்றார். தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்த அநியாயம் நடக்குது, பேச வேண்டிய நேரத்தில் இன்னும் ஆக்ரோஷமாக பேசுகிறோம். இப்போ திமுகவுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி எதிரியாக எடுத்துக்கிட்டு எத்தனை கைது பண்ணுவாங்கன்னு நாங்களும் பார்க்குறோங்கண்ணா.